ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் ரிலீஸ் ஹோம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, பொங்கல் முடிஞ்சிருச்சு, பொங்கல் பாத்திரத்தெல்லாம் எப்படி நம்ம க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். அதோட ரொம்ப பழைய விளக்கு ஒன்று நான் க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். அது வந்து கிட்டத்தட்ட நான் யூஸ் பண்ணி ஒரு 7 to 8 இயர்ஸாக இருக்கும். அது வந்து ரொம்பவே கருப்பாயிருச்சு. செலவே இல்லாமல் இந்த விளக்கை எப்படி புதுசாக்குறான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ரிலீஸ்கும் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பொங்கல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ பொங்கலுக்கு யூஸ் பண்ண சருவம் மண்பாண்டங்கள்லாம் எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது, அதை க்ளீன் பண்ணி நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பொங்கலுக்குன்னு தனியாக இந்த மாதிரி பொருளை தனியாக வாங்கி வச்சுருவோம், அதை வந்து எகெயின் நம்ம நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நாங்கள் கோயிலில் போய் வைக்கிறனால இதுக்குன்னு தனியாக வச்சிடுறது, வேறு எதுக்குமே இதை யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் நம்ம சும்மா நார்மலாக நம்ம க்ளீன் பண்ணி அப்படியே வச்சுட்டோம்னா அது ஒரு மாதிரி கருப்பு அடைஞ்சு போய் எகெயின் நெக்ஸ்ட் இயர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கருப்பாக இருக்கும். அதை நம்மளுக்கு க்ளீன் பண்ண பெரிய பாடாயிரும். அதுக்கு நம்ம இப்போயே லைட்டாக ஒரு மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கருப்பு ஆகவே ஆகாது. இந்த மாதிரி சருவத்தை வந்து நம்ம க்ளீன் பண்ண வைக்க பாருங்கள், எவ்வளோ இதுவாகிடுச்சுன்னு. பொங்கல் வைக்கிறதுக்காக இதில் தண்ணி எடுத்துகிட்டு வருவோம், அதுவே பாருங்கள் எவ்வளோ கருப்பாகிடுச்சுன்னு. தண்ணி பட்டு இதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு வேறு எந்த பொருளும் தேவையே கிடையாது. ரெண்டே ரெண்டு பொருள் தான், உப்பு லெமன், பாதி லெமன் போதும் இதுக்கு. நீங்கள் இதில் நைஸ் உப்பு தான் நான் எடுத்துருக்கேன். இந்த நைஸ் உப்பை இந்த லெமனோட லைட்டாக தொட்டுட்டு அதை வந்து அப்படியே லைட்டாக புளிஞ்சு நீங்கள் தேய்ச்சிங்கனாவே உங்களுக்கு தேய்க்கே உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். அவ்வளோ பளிச்சுன்னு புதுசு போல் ஆயிரும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் தேய்ச்சி காட்டுறேன். இந்த கொஞ்சோண்டு இடத்துல தான் தேய்க்கிறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தேய்க்கும் போதே நல்லா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு. முன்னாடி இருந்த சர்வத்துக்கும் இந்த இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உள்ள சர்வத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். ஏன்னா கல்லுப்பு யூஸ் பண்ணலாம், ஆனால் கல்லுப்பு யூஸ் பண்ணிங்கன்னா அது ஸ்க்ராச்சஸ் விழுக ஆரம்பிக்கும். அதுக்காக தான் நான் நைஸ் உப்பு யூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக புதுசு போல் இருக்க அந்த ஏரியாவே. இதே மாதிரி இந்த குழந்தை ஃபுல்லாக நம்ம இப்போ தேய்க்க போகிறோம். உள்ளேலாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு மாதிரி தண்ணிலாம் பட்டு ஒரு மாதிரி ரொம்ப பழசான மாதிரி இருக்குது. இதை வந்து இப்போ நம்ம க்ளீன் பண்ணுறோம், எவ்வளோ ஈஸியாக போகுதுன்னு. இதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நேரமும் தேவைப்படாது, ரொம்ப கை வலிக்க தேய்க்கணுமாலாம் கிடையவே கிடையாது. லைட்டாக அதை வச்சு நம்ம அப்படியே பண்ணிங்கன்னாவே போயிடும். இதை வந்து நான் உள்ளேயும் இதே மாதிரி நான் க்ளீன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் உள்ளே வந்து எவ்வளோ இருக்குது. இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணால் உங்களுக்கு உள்ளே வந்து எவ்வளோ புதுசாகுதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் நான் தேய்க்கவே நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிடுங்க. இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தேய்ச்சாச்சு. இப்போ இதை நான் கழுவி காட்டுறேன். இதை வந்து கழுவும் போது ஃபஸ்ட்டு வந்து நல்ல தண்ணியில் கழுவிடுங்க. நல்ல தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது வாட்டை மழை தண்ணியில் கழுவணும். உங்கள் வீட்டில் மழை தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் கழுவும் போதே மழை தண்ணியில் கழுவலாம். ஏன்னா மழை தண்ணியில் கழுவுனீங்கன்னா இன்னும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த மாதிரி நல்லா கழுவிடுங்க. இந்த மாதிரி ரெண்டு வாட்டை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நல்லா கழுவுனதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிருங்க. க்ளீனான கிளாத், காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சிட்டு, எதுக்காக நம்ம துடைக்கணும்னு சொல்கிறோன்னா தண்ணி வந்து அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கும். அதை அப்படியே விட்டுட்டோம்னா அங்கனே காஞ்சு ஒரு மாதிரி அங்கனை மட்டும் கருப்பாயிரும். அதனால் ஒரு காட்டன் துணியை வச்சு ஃபுல்லாக தொடச்சிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டில் எங்கே வெயில் வருமோ அந்த இடத்துல வைங்க. எனக்கு வந்து மாடியில் தான் நல்லா வெயில் வரும், அதனால் நான் மொட்டை மாடியில் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மல்லாக்க வைக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம கமுத்து வைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு நல்லா காய விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வீட்டில் பூஜை ரூமில் யூஸ் பண்ணிடுவோம். அந்த திருநீரை வச்சு நம்ம கொஞ்சோண்டு எடுங்க, ரொம்ப எடுக்கவும் தேவையில்லை. கொஞ்சமாக எடுத்து உள்ளேயும் வெளியேயும் நல்லா எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்கள் வீட்டில் திருநீர் இல்லை, திருநீர் இந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள பவுடரை கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். பவுடரையும் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உள்ளே வெளியே எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பரை வச்சு நல்லா கவர் பண்ணிடுங்க. பிளாஸ்டிக் பேப்பர் இல்லாட்டி கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நியூஸ் பேப்பரை வச்சு கூட இந்த குடத்தை ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணிடணும். இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு துணியை வச்சு நல்லா டைட்டாக கட்டிடுங்க. இந்த மாதிரி கட்டிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு எகெயின் இது வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் ரொம்ப கருப்பு ஆகவே ஆகாது. ஏன்னா வந்து இந்த மாதிரி சர்வம் எல்லாமே வந்து சீக்கிரமாகவே கருத்துரும். யூஸ் பண்ணாலும் சரி, யூஸ் பண்ணாட்டியும் சரி, சீக்கிரமாகவே கருத்துரும். அதுக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு அவ்வளோவா கருக்கவே கருக்காது, அப்படியே இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சர்வம் கழுவியாச்சு, அடுத்து இந்த மண் சட்டியை தான் நம்ம இப்போ கழுவ போகிறோம். இது வந்து நம்ம கோயிலில் வந்து பொங்கல் வச்சுட்டு இதில் தான் குழம்பு வைப்போம். அந்த பாத்திரத்தை தான் நம்ம உங்களுக்கு கழுவி காட்ட போகிறேன். இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற போகிறதெல்லாம் கிடையாது, இதை நார்மலாக நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து
இந்த மண் பாத்திரம் மட்டும் நாங்கள் வருஷம் வருஷம் புதுசு வாங்கிட்டே இருப்போம். இந்த மண் பாத்திரத்தை வந்து எப்படி இங்கே பாருங்க பின்னாடி ஃபுல்லாக எவ்வளோ பிளாக் ஆயிடுச்சுன்னு, இதை வந்து நம்ம எப்படி கிளீன் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது பெருசாக ஒன்றுமே கிடையாது, வெறும் சாம்பல் தான் நம்ம இதுக்குள்ளே யூஸ் பண்ண போகிறோம். சும்மா சாம்பலை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. லெமனை வந்து வேணும்னா நீங்கள் லெமனில் வச்சு கூட நீங்கள் ஸ்க்ரப் பண்ணலாம், இல்லைன்னா உங்கள் வீட்டில் உள்ள கம்பி ஸ்க்ரப்பு அந்த மாதிரி ஸ்க்ரப்பை வச்சு கூட நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணலாம், இது சூப்பராகவே போயிடும். இந்த மாதிரி இந்த சாம்பலை வந்து லைட்டாக தொட்டு தொட்டு இந்த இடத்த ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி உள்ளே வெளியே எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமாட்டி நீங்கள் எகெயின் வந்து அந்த ஸ்க்ரப்பு இல்லை லெமனை வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா சூப்பராக போயிடும். போகலைன்னா ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் தேய்ங்க போயிடும். நான் வந்து லைட்டாக தான் தேய்க்கிறேன், ரொம்பலாம் எனக்கு போகணும்னு அவசியம் இல்லை, நார்மலாக ரெகுலர் யூஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 2-3 டைம்ஸ் இதே மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பராக போயிடும், புதுசு போல் ஆயிரும். அது இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக பிளெயின் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணி நீங்கள் ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ணலாம், சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் இப்போ இந்த விளக்கை தான் நம்ம உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். இந்த அதை யூஸ் பண்ணி ஒரு 7-8 இயர்ஸ் இருக்கும், அது வந்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கருப்பாயிடுச்சு. அதனால் சரி அப்புறமாட்டி வாஷ் பண்ணலாம்னு அப்படியே விட்டாச்சு, அதை நான் சுத்தமாக மறந்துட்டேன். எகெயின் நம்ம பொங்கலுக்கு இப்போ க்ளீன் பண்ணும்போது தான் இதை நான் எடுத்ததே. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது. இப்போ இதை தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம பெருசாலாம் ஒன்றுமே கிடையாதுங்க, சிம்பிளாக நம்ம வீட்டில் உள்ளதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். செம்மண் இருக்குது பாருங்கள், நம்ம நீங்கள் வீட்டில் தோட்டம்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதில் செம்மண் கண்டிப்பாக இருக்கும். செம்மண் இல்லாட்டி கூட நீங்கள் செங்கலை கூட பொடியாக்கிக்கலாம். இந்த மாதிரி செம்மனை எடுத்துகிட்டு அதில் ஒரே ஒரு கறி துண்டு மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் கறி துண்டை நான் உடச்சி மிக்ஸ் பண்ணியிருக்கேன், அதை நான் இதில் வீடியோவில் காட்டல. நீங்கள் அந்த மாதிரி ஒரே ஒரு கறி துண்டை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையானது ஒரே 1/2 லெமன் போதும். இதுக்கு இந்த குட்டி விளக்கு தான், அதனால் இது 1/2 லெமன் எடுத்துகிட்டு. இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க லெமன் வந்து ரொம்ப பழசு, காஞ்சி போன லெமன் தான். உங்கள் வீட்டில் வேஸ்ட்டுன்னு சொல்லி நீங்கள் தூக்கி போட போகிறீங்களா, அந்த லெமனை போதும் இதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு. லெமனோட நல்லா புழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த லெமனை வச்சு நல்லா எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிடுங்க அந்த விளக்கில். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் நார்மலாக உங்கள் கையால் லைட்டாக தேய்ச்சிங்கனாவே உங்களுக்கு அந்த அழுக்கு எல்லாமே சூப்பராக போயிடும். அங்கங்கே கொஞ்சம் ரொம்ப கருப்பாக இருக்கு எனக்கு, அதை மட்டும் நான் ஸ்க்ரப்பை வச்சு நான் தேய்க்கிறேன். உங்களுக்கு ரொம்ப அழுக்கலைன்னா நார்மலாக நீங்கள் கையால் நீங்கள் தேய்ச்சிங்கனாவே சூப்பராக போயிடும். இது இருக்கதே ஈஸியான மெத்தட் இது தான், நம்ம விளக்கை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட் இது தான். இந்த மெத்தட் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தட் எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னவோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சோடனே நம்மளுக்கு அது வந்து கொஞ்சம் நல்லா பளிச்சு நான் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் நார்மல் பிளெயின் வாட்டரில் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான், மழை தண்ணியில் கடைசியாக ஒரு வாட்டர் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ புதுசு போல் இருக்குது. நியர்லி 7-8 இயர்ஸ் வந்து இதை ரொம்ப கருப்பாயிடுச்சுன்னு யூஸ் பண்ணாத விளக்கு இது. இது இப்போ எவ்வளோ புதுசு போல் இருக்குது. நம்ம வீட்டில் சாதாரணமாக இருக்க பொருளை வச்சு தான் நான் இந்த க்ளீன் பண்ணியிருக்கேன். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.